நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நாம் இந்தியாவில் இருக்கோம். ஜப்பானில் சூரியன் உதயமாயிருக்கு. அங்கே சூரியன் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற எனக்கு எதா பிரயோஜனம் இருக்கா? இங்கே இருக்கிற செடி வளருமா? சூரியன் எதுக்கெல்லாம் தேவை? படிச்சிருப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சூரிய வெளிச்சத்தில் தான் தாவரங்கள் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை தயார் பண்ணுது. சூரிய வெளிச்சத்தில் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. நமக்கு வெளிச்சத்தை தருது, ஹீட்டை தருது. அந்த சூரிய ஒளி இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் மின்சாரம் தயாரிக்கிறீங்க. அநேக பொருட்களுக்கு அந்த மின்சாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். இந்த மழை தண்ணி ஆவியாக போய் மறுபடியும் மேகமாகி மறுபடியும் அது திரும்ப பூமிக்கே வருது. அதுக்கு தேவை தாவரங்கள். அது உணவை தயாரிக்கும் பொழுது அது சுவாசிச்சுட்டு நமக்கு இப்போ என்ன தருது? அது ஆக்சிஜனை தருது. அப்போது அந்த சூரியன் நான் இருக்கிற இடத்துல இருந்தாதான் இத்தனை நன்மைகளையும் நான் அனுபவிக்க முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இயேசு இந்த பூமியில் மனுஷகுமாரனா பிறந்தார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து இப்போ பரலோகத்தில் போய் பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அப்படிங்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? நிச்சயமாக போக முடியாது. இப்போது அப்பா அவருடைய பிள்ளையாக இருக்கும்படியாக நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார், இயேசுடைய ரத்தத்தினால் மீட்டுட்டார், நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார். அதனால் நான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? போக முடியாது. நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், பரலோக ராஜ்யம் போக முடியுமா? போக முடியாது. என கிளியராக சொல்லியிருக்கு. ஒளி இந்த உலகத்தில் வந்திருந்தும் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கான்? ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இது எல்லாம் நடந்தும் நான் அந்த ஒளியுடைய பாதையில் நடக்காமல் இருளின் பாதையில் நடக்கிறது மேலே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னாவே, அதை தான் திரும்ப திரும்ப சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னோடய ஆத்மா வாஞ்சையும் தவணுமாய் கர்த்தருடைய பிரகாரத்தின் மேலே இருக்குது. வெளியில் எல்லாம் பண்ணிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் தான், ஆனால் மனசில் இருக்கிற ஆசை இருக்கே, ஏக்கம் இருக்கே, அந்த வாஞ்சை இருக்கே, அந்த தவணை இருக்கே, இது எது மேலே இருக்குது? இருளின் காரியங்கள் மேலே இருக்குது. காலையில் வந்து ஆராதனையில் வந்து கலந்துக்கிட்டு நல்லா கர்த்தரை ஆட்டு பாட்டு பாட்டு பாடி நல்லா துதித்து ஆராதனை பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபோன் கால் வருது, ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, டே இன்றைக்கி நியூ இயர்டா, சாயந்தரம் 4-5 பார்ட்டிடா, வந்துரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்ட்டியில் அவன் என்னென்ன பண்ணுறானோ அத்தனையும் நம்ம பண்ணோம்னா பரலோகத்து போக முடியுமா? அவன் தண்ணி அடிக்கிறான், நம்மளும் தண்ணி அடிக்க சொல்கிறான், தண்ணி அடிக்கிறோம், ஏன்னா கூப்பிட்டது ஃப்ரெண்டு இல்லை, அவன் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுறக்கூடாது இல்லை. இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? ஐயோ, நான் இந்த பிள்ளைக்காக என் பழுதற்ற குமாரன் இயேசுவை நான் பழி கொடுத்தனே அப்படின்னு பிதா என்ன பண்ணுவார்? மனசில் வேதனைப்படுவார். நமக்காக ரத்த சிந்தனை இயேசு என்ன வேதனைப்படுவார்? இவனுக்காக, இவளுக்காக நான் அப்படிங்கிற. அப்போது இந்த ஆராதனையில் நம்ம கலந்துக்கிற காரியங்கள் இதெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுமா? இந்த பூமியில் சுவாசம் உள்ள நேரம் ஃபுல் நம்ம ஆசையெல்லாம் எதை மேலே இருக்கணும்? சத்தியத்தின் பாதையில் நடக்கிறதுல இருக்கணும். மெயினாக நான் எது மேலே ஆசைப்படணுங்கிறத அங்கே முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஒழிய நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம கரெக்ட் பண்ணவே முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு சீராக இந்த பூமியில் வாழவே முடியாது. அதுக்காக ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு நல்ல துணிமணி போடாமல் இருக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. அதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆண்டவருக்கே தெரியும். அதனால தான் நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவர் நம்ம கேட்காமே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கிறார். ஆனால் ஏன் ஆசை எது மேலே இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருளை நம்ம விரும்பி ஓடுவோம் என்றால் ஆக்கினை தீர்ப்புக்கு நேராமல் நம்ம ஓடிக்கிட்டுருக்குறோன்னு அர்த்தம். ஒளி எனக்காக ஆண்டவர் ஏசி இந்த பூமியில் எனக்காக பிறந்தான்ற ஒரே காரியம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அதை நான் விரும்பணும், அவரை நான் விரும்பணும், அவருடைய வழியை நான் விரும்பணும். அவர் நடந்து போனாரே பாடுகளுள்ள பாதை, சிலுவை பாதை, அந்த பாதையை நான் விரும்பணும். துக்கம் நிறைந்த பாதை, வேதனை நிறைந்த பாதை, இதை நான் விரும்பணும்.
விரும்பி அந்த வழியில் போகணும். போனால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த ஒளியை விரும்பாமல், அந்த ஒளியுடைய பாதையை விரும்பாமல், ஒளியுடைய வழியை விரும்பாமல் இருளர் மேலே ஆசையை வச்சுட்டு போனோன்னா முடிவு என்னவாக தான் இருக்கும்? நரகமாக தான் இருக்கும். அதனால் இயேசு பிறந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக யாருமே பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அதுதான் நம்ம குறித்த ஒரு உண்மையான காரியம். அடுத்து 2 கொரிந்தியர் 11:14 சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னா நம்மளோட நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க. ஒரு காலேஜுக்கு போகிறோம்னா நம்மளோட நிறைய பேர் படிப்பாங்க. ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோன்னா நம்மளோட நிறைய பேர் வேலை செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல குடியிருக்கிறோம்னா நம்மளை சுற்றி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரோடையும் நம்ம தினமும் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம், பழகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம், நன்மைகள் செய்து கொள்ளுகிறோம். சத்தியத்தின்படி இவைகளை செய்வது தவறில்லை. நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற கட்டளை, எல்லோரையும் நம்ம நேசிக்கணும், எல்லோரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டணும், எல்லோருக்கும் நன்மை செய்யணும். அதே சமயம் யாராலையும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டிய மகா பெரிய காரியம் நம்மக்கிட்ட இருக்குது. பிசாசும் ஒளியின் வேஷத்தை தடுத்து கொண்டிருக்கிறான். நம்மளை சுற்றி கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறியாதவர்களும் இருக்கிறாங்க. இதில் யார் மூலமாகவும் பிசாசு நம்ம சத்தியத்தின் வழியை விட்டு விலகி போவதற்கு ஏதுவான காரியத்தை கொண்டு வருவான். பாவமான வழியில் நம்ம நடத்தி செல்லுவதற்கான ஒரு ஆலோசனை யார் மூலமாகவும் வரும்? நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மூலமாகவும் வரும். எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கக்கூடாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். என்றெல்லாம் மனுஷங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பலவீனம், என் மனசுக்கு எது பிடிக்குதோ அது இன்னொருத்தருக்கு பிடிக்குதுன்னா அவங்க எனக்கு சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா சரியான எனக்கு தோதான ஆட்கள் நம்ம நினைப்போம். இதை இந்த காலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க, சேம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிக்கிறாங்க, சேம் வேவ்ல. எனக்கு என்ன யோசனை நான் யோசிக்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் அதெல்லாம் பிடிக்குது. எனக்கு இருக்கிற மாதிரி ஏம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரே காரியத்தினால ஒருவர் நம்மளை சத்தியத்தின்படி நடத்துறவர்களாக இருப்பாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அதனால் அவங்க எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஐக்கியம் வச்சுக்கக்கூடிய ஆள் நம்ம முடிவு பண்ணிட முடியுமா? இல்லை. பிசாசு பார்ப்பான், யார் சொன்னால் இவங்க கேட்பாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சாலமோன் விஷயத்தில் அவன் பொண்டாட்டிங்களை ரொம்ப நேசிக்கிறான். இப்போ ஆப்பே அவனுக்கு யார் மேலே தான் மூலமாக தான் வைக்கணும், பொண்டாட்டிங்க மூலமாக தான் அவனுக்கு ஆப்பு வைக்கணும்னு பண்ணான். யார் என்ன சொன்னாலும் என் மனசில் நான் என்ன பண்ணணும், இது சத்தியத்தின்படி சரியா இல்லையான்னு சீர்தூக்கி பார்க்க வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலை. நம்முடைய சரீரத்திற்கோ நம்முடைய ஆத்மாவிற்கோ கேடான ஒன்றையும் யார் சொன்னாலும் எடுத்துக்க கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பேரை சொல்லிக்கிட்டு வந்தே நமக்கு இதை செய்வாங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே கண்மூடித்தனமாக யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அங்கே நிதானிக்க தவறிட்டு ஆதாம் மாதிரி நீர் கொடுத்த பொண்டாட்டி கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அடி தான் விடும். இன்னைக்கு வரைக்கும் அடி விழுகிறது காரணமே கத்தரை குற்றப்படுத்தினதுனால தான். நீர் கொடுத்த ஃப்ரெண்டு, நீர் கொடுத்த அண்ணன், நீர் கொடுத்த தம்பி, நீர் கொடுத்த தங்கச்சி, நீர் கொடுத்த அக்கா, நீர் கொடுத்த அம்மா, நீர் கொடுத்த அப்பா சொன்னாங்க, நீர் கொடுத்த மாமா மச்சான் சொன்னான். ஏய், யார் சொன்னால் என்னையா போச்சு, உனக்கு நான் சொல்லியிருக்கிற கட்டளை என்னாச்சு? அதை தான் கத்தர் கேட்பார். ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டும் கத்தருடைய நாமத்தை சொல்லி கொண்டும் நம்மிடத்தில் வருகிற மக்களை குறித்தும் நம்ம எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அதனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கோட்டை விட்டுட்டு ஐயோ சூரியன் எனக்கு உதிக்காமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏசு என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டாரேன்னு அவரை குற்றப்படுத்த முடியுமா? கத்தரை என்னை கை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்த முடியுமா? இல்லை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாருடைய வேலை? என் வேலை. Romans 13:12-13 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கழியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஸோ இயேசு பிறந்தார்னு கொண்டாடுறதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது.
நம்ம எப்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போகும். ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னா தூங்குறவனை தான் எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நீங்கள் எழுப்ப முடியாது. ஏன்னா முடிவு பண்ணிட்டான், என்னென்ன எழக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் என்ன தான் போய் எழுப்புங்க, அண்டாண்டாவாக போய் தண்ணியை கூட போய் ஊற்றுங்க. உண்மையிலே தூங்குறான் நீங்கள் டக்குன்னு எழுப்பிடலாம். முத வசனத்தில் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றுன்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இந்த காலையில தான் நல்லா இப்போ குளிருக்கும், அதுக்கும் இன்னும் நல்லா கொஞ்சம் இழுத்து போட்டு பிளாங்கெட்டை போட்டு தூங்கலாமா தூங்கலாமா தூங்கலாமா, ஐயோ குளிர்தே ஐயோ குளிர்தே தான் நமக்கு தோணுது, புரியுதா? ஆனால் நித்திரையை விட்டு அந்த பெட்டை விட்டு எல்லாமே இருந்தானா அப்புறம் பெட்லேயே சமாதி ஆக வேண்டிதான். எந்திரிச்சு தானே ஆகணும், பொழப்பை நடத்தி தானே ஆகணும், சமைச்சு தானே ஆகணும், வேலைக்கு ஓடிதானே ஆகணும், இல்லையா? நம்முடைய காரியங்களை செஞ்சு தானே ஆகணும், இல்லையா? நித்திரையாக இருக்கக்கூடாது. நித்திரை அப்படிங்கிறது இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இப்படி தூங்கிறது. இன்னொன்று, இந்த பூமியில் மறிக்கிறதையும் நித்திரையும்தான் இருக்குது. ஏசு அந்த சிறுமியை பார்த்து என்ன சொல்கிறார், இவள் நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். நான் இவளை போய் எழுப்ப போகிறேன், இவள் நித்திரையாக இருக்கிறா, ஏன் அழுறீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மரணம்னு சொல்கிறோம், ஆனால் வேதத்தில் அதையும் நித்திரைன்னு தான் சொல்லப்படுறோம். பிசாசோட வழியில் இருக்கிறவர்களாய் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடாது. என்னது, இன்னும் காலம் இருக்குது, நான் எப்படி ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருப்பேன், அதனால் ஒரு 60 வயசு வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு 60 வயசுக்கு அப்புறமா மனமாற்றத்துக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இன்றைக்கு ஒன்று இந்த உலகத்துலேருந்து நம்மளை எடுத்துக்க அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவர் எப்பவும் எந்த நேரத்துலையும் நம்மளோட மூச்சை அப்படியே நிறுத்த அவரால் முடியும். சகல அதிகாரமும் அவருக்கு இருக்குது. அப்போது நான் இன்னும் கொஞ்சம் காலம் கடத்திப்போ, அது வரைக்கும் கொஞ்சம் என் இஷ்டப்படி களியாட்டு வெறியாட்டு எதெல்லாம் ஜாலி எதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் இதுலேயே நான் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் சில வருஷங்கள் போகலாம், எனக்கு இப்போ தானே என்ன பெருசாக வயசாகிடுச்சு, அப்புறமா 60 வயசுக்கு அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கத்தர் எந்த நேரம் நமக்கு டிக்கெட் கொடுப்பாரு நமக்கு தெரியாது. அதனால தான் பவுல் சொல்கிறான், நித்திரையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கத்தக்க வேலை இன்னைக்குன்னு நினச்சிட்டு இன்னைக்கு ஒழுக்கமாக சீர்படுத்திட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமாங்கிறது நம்ம கையில் இல்லை. பகல் வந்துருச்சு, சூரியன் உதயமானதுக்கு அப்புறமும் இருளின் கிரியைகள் விட்டுட்டு இயேசுவின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காம அவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கே இடம் கொடுத்து இந்த உடம்பை அதுக்கே பயன்படுத்திட்டு இருந்தோம்னா கடைசியில் முடிவு என்னது, நரகம்தான். அப்போ இயேசு இந்த பூமியில் எனக்கு பிறந்தார் அப்படின்னு சொல்றதுனால போயிட முடியுமா? பரலோகத்துக்கு போகவே முடியாது. நான் நித்திரையா இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எச்சரிக்கை உணர்வு இல்லாம விழிப்புணர்வு இல்லாம பிசாசோட காரியங்களுக்கே அவனுடைய யோசனைகளுக்கே அவனோட வழியிலுக்கே இடம் கொடுத்து நான் ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு நம்மளோட இருக்கிற நாளெல்லாம் நமக்கு பகல் தான். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குன்னா அது எல்லா நாளும் பகல் நாள் தான், எல்லா நேரமும் பகல் நேரம் தான். அந்த வெளிச்சத்தின் வழியில் நடக்கணும். ஸோ ஒளி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு உயர்வு கிடைக்காது, நமக்கு மகிமை கிடைக்காது, நமக்கு கிருபை கிடைக்காது. மாறாக அந்தகாரத்தின் கிரியைகளை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஒளியின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா எதை தரிச்சுக்க சொல்கிறாங்க, அந்த ஒளியை தரிச்சுக்கணுமா? ஒளினா என்னது, அன்பு. இயேசுவோட அன்பை தரித்து கொள்ளணும். இதெல்லாம் தரித்து கொண்டு அவரிடத்தில் அன்பு பாராட்டாம, அவரிடத்தில் அன்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் யார் மேலே அன்பு வரப்போகுது? யார் மேலேயும் அன்பு வரப்போகிறது இல்லை. கடைசி வரைக்கும் சுயநலமாக தான் ஓடுவோம். ஒருத்தரையும் நம்மளால் மன்னிக்க முடியாது. நீங்கள் அந்தகாரத்தின் கிரியைகள்னோடனே தேவனுடைய ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒன்று விபச்சாரம் ஞாபகம் வரும், பொய் ஞாபகம் வரும், பித்தலாட்டம் ஞாபகம் வரும், வாக்குவாதம் ஞாபகம் வரும், பொறாமை கோபம் எரிச்சல் இதெல்லாம் ஞாபகம் வருது, ஓகேவா? மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதும் அந்தகாரத்தின் கிரியை தான். யோனா தான் மன்னிப்பு கிடைக்கணும்னு நினச்சான், ஆண்டோட வார்த்தையை கேட்காம இவன் போனான், கப்பலில் ஏறினான், கத்தர் முழுங்க வச்சுட்டார் அந்த மீனை. இப்போ அவன் மன்னிப்பு கேட்குறான், ஐயோ உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் நான் அந்த கப்பலில் ஏறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் போய் நினைவேக்கு போய் நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு இப்போ அவன் மன்னிப்பு கேட்குறான். கத்தர் மன்னித்து அந்த மீனை வந்து அவனை கக்க வச்சுட்டாரு, அது கக்கி கரையில் விட்டுட்டு போயிடுச்சு. என்னதான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தன்னுக்கு மன்னிப்பு கிடைச்சது, அந்த நினைவே ஜனங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு நினச்சானா? பிசாசோட ஆசை என்னவா இருக்குது, எல்லோரும் அழிஞ்சு போகணும், இந்த பூமியில் எல்லோரும் நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா தண்ணி அடிக்கணும், சிகரெட் ஸ்மோக் பண்ணணும், கஞ்சா அடிக்கணும், என்னென்ன போதை மருந்து இருக்கோ எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்தணும், அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை கெட்டக்கப்ப வழியில் நடத்தணும், தன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவன் இருக்கிறதெல்லாம் அபகரிக்கணும், ஊழல் செய்யணும், பித்தலாட்டம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் அவன் போய்
இங்கெல்லாம் இப்படி நல்லா ஜாலியாக இருந்துட்டு அங்கே போய் நரகத்தில் போய் கஷ்டப்படணும். இதுதான் அவனுடைய ஆசை. இப்போ நாம் யாருடைய விருப்பத்துக்கு இடம் கொடுக்குறோம்? பிசாசோட விருப்பத்துக்கா, இயேசுவோட விருப்பத்துக்கா? நம்ம இயேசுவோட விருப்பத்துக்கு இடம் கொடுத்தோம்னா மற்றவங்கள மன்னிப்போம். அது சிலருக்கு எரிச்சலின் ஆவினே ஒன்று இருக்குது, எப்பவும் எரிச்சலாகவே இருப்பாங்க. யோனா சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட என்னது, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். நீங்கள் ஒரு நாள் காலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour கண்டினியூஸாக நீங்கள் எரிச்சலாக இருந்து பாருங்கள், உங்கள் பிபி என்ன ஆகுதுன்னு. பிபி அப்படியே ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அப்படியே என்னாகும், எங்கெங்கே ரத்த குழாய் எப்பப்போ வெடிக்குதுன்னு நமக்கு தெரியாது, அப்படியே கொலாப்ஸ் ஆகி போக வேண்டியது தான். சாகிற வரைக்கும் அவன் எரிச்சலாக இருக்கிறது அவனுக்கு நல்லதா? சாகிற வரைக்கும் அவன் எரிச்சலாக இருந்தால் எங்கே போய் ஆகணும்? யோனா நரகத்துக்கு போய் ஆகணும். இதே நினிவே மக்களை மன்னித்து அந்த மக்களுடைய ஆத்ம ஆதாயத்துக்காக பாரத்தோட கத்திரிட்ட போய் கண்ணீர் விட்டு நெகேமியா மாதிரி, நான் தப்பு செய்யல அப்படி சொல்கிறக்கூடாது, அப்பா நாங்கள் எல்லாருமே தப்பு, எல்லாருடைய தவறையும் ஏன் தவறாக நினச்சி நாம், ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் தப்பு பண்ணிட்டோம்ப்பா, எங்கள் முன்னோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்களும் பாவம் பண்ணிட்டோம், எங்களை மன்னியுங்க, திரும்பவும் இந்த ஆலயத்தை நல்லபடியாக நாங்கள் கட்டணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தை நான் பாவம் செஞ்சு கெடுத்துட்டேன், தப்பான எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து இந்த ஆலயத்தை நான் கெடுத்துட்டேன், தப்பான இச்சைக்கெல்லாம் இடம் கொடுத்து நான் இந்த ஆலயத்தை கெடுத்துட்டேன், இப்போ இந்த ஆலயத்தை நான் மறுபடியும் புதுப்பிக்கின ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எங்களோட பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கதறணும். ஸோ என்ன நினச்சிக்கோங்க, மற்றவங்கள மன்னிக்க முடியல, மற்றவங்களத்தில் திரும்ப அன்பு பாராட்ட முடியலன்னா நம்ம இப்போ யாரோட வழியில் தான் நடந்துகிட்ருக்குறோம்? பிசாசோட வழியில் தான் நடந்துகிட்ருக்கோம். ஒளி வந்துருச்சுன்னு சொல்கிறோம், ஏசு வந்துட்டாருன்னு சொல்கிறோம், ஆனாலும் நம்ம யாரோட வழியில் தான் நடக்கிறோம்? பிசாசோட வழியில் தான் நடக்கிறோம். அன்பை தரித்துக்கொள்ளணும். அன்பை தரிச்சிட்டு இருக்கிறோன்னா, இப்போ ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னா பார்த்தோடனே எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்க, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, என்ன விலைக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன், கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். அவருடைய அன்பை நான் தரிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த அன்பை பார்க்குறவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? இவங்க ஏசு இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான், ஏசு இவங்க கூட இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்களால் உடனுக்குடன் மற்றவர்களை மன்னித்து தாழ்ந்து போய் அன்பு செலுத்த இவங்களால் முடியுது, மற்றவங்கள மன்னிக்க முடியுது. அந்த இயேசு நம்ம கூட இல்லாதனால தான் நம்மளால் மற்றவங்கள மன்னிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் எரிச்சலும் கோபமாக இருக்கிறோன்னு நினைப்பாங்க. யோசிப்பாங்க, நான் இயேசுவை தரித்து கொள்ளாமல் நான் இயேசு பிறந்தார் பாட்டு பாடுறதுனாலேயோ கொண்டாடுறதுனாலேயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. 1 John 1:7-9, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நமக்கு பாவம் இல்லை என்போமாகினால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்திருந்தோம் ரட்சிக்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் மற்றவங்கக்கிட்ட பாவம் உண்டு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுற நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தை ஒற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்கிட்ட இன்றைக்கும் பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, இந்தந்த விஷயத்தில் குறை இருக்குது, மீறுதல் இருக்குது அப்படின்னு ஒத்துக்க நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி தயாராக இருக்கோம்? ஆனால் வேதத்தில் கிளியராக சொல்லியிருக்கு, நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சித்து கொள்கிறவர்களாக இருக்கும், அடுத்தவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? இன்றைக்கும் நம்மக்கிட்ட அக்கிரமம் இருக்குது, இன்றைக்கும் நம்மக்கிட்ட குறை இருக்குது, பலவீனம் இருக்குது, மீறுதல் இருக்குது, பாவம் இருக்குது. அந்த ஒத்துக்கிற எண்ணம் வராதப்போ நான் மாறணுன்ற ஆசை வராது. பாவம் என்கிட்ட இருக்குங்கிறத நான் உணரும் பொழுது தான் மாறணுங்கிற ஆசை வரும். மாறணுங்கிற ஆசை வந்தால் தான் அந்த ஒளியில் நான் நடக்கணுன்ற ஆசை வரும். ஒளியில் நடக்கும் பொழுது தான் அவரோட சேர்ந்து அவரோட வழியில் போகணுன்ற ஆசையும் வரும். முதல்ல என்கிட்ட இருக்கிற பாவத்தை பற்றின யோசனையே இல்லாமல் அடுத்தவங்கள மட்டுமே குற்றப்படுத்திட்டு, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பாவத்தை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி பெருசாக பேசிட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தை பற்றி, குறையை பற்றி, மீறுதலை பற்றி நம்ம யோசிக்கவும் ஒத்துக்கொள்ளவும் தவறும் பொழுது அடுத்தவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டியதில்லை, பிசாசு நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய சுயமே நம்மை நரகத்திற்கு நேராக கொண்டு போயிடும்.
அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டாதான் அதுக்கப்புறம் மனமாறணுங்கிற எண்ணம் வரும். மனமாறுறதுக்காக நான் அந்த பாவத்தை விடணும்னு தோணும், கத்தட்ட போய் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும், என்னால் பாதிக்கப்பட்ட மனுஷங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு என்கிட்ட பாவம் இருக்குங்கிறத முதல்ல நான் ஒத்துக்கணுமே. மத்தேயு 17:1-2 அங்கே நமக்கு தெரியும், இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. மறுரூபமானார் இயேசு. அப்போ அவர் மறுரூபமாகிறப்ப அவர் எப்படி பிரகாசித்தார்? சூரியனை போல அவருடைய வெளிச்சம் இருந்ததான். ஆண்டவர் இயேசு பிறந்துட்டார்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கொண்டாடிட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மறுரூபப்படலை அப்படின்னா, மறுரூபப்படுறதுனா என்னது? ஒரு காலத்தில் நமக்குள்ளே எல்லாருக்குமே ஜென்ம சுபாவம் இருந்திருக்கும். 1. 2, இந்த மண்ணுக்குண்டானதெல்லாம் வரும். ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், நம்மளோட வேலை செய்யணும், ஐயோ சீக்கிரமாக சுற்று சேர்த்துட்டாண்டா, அவன் அத்தனை வீடு வாங்கிட்டான்டா, அத்தனை நிலத்தை வாங்கிட்டாடா, நான் இன்றைக்கும் அதே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கிறேனே, இன்றைக்கும் அதே பைக்கை ஓட்டிகிட்ருக்கிறேனே, நான் இன்னும் கார் வாங்கலையே, இன்னும் விமானம் வாங்கலையே அப்படின்னு நம்ம அடிச்சிட்டே இருப்போம். இந்த மண்ணுக்குண்டான புத்தி அதுதான். ஐயோ அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குது, அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட இது இல்லையே, என்கிட்ட இது இதே தான். ஸோ இந்த உலகத்தின் புத்தியும் இந்த உலகத்தின் நிச்சயம் நம்மளுடைய ஹெரிடிட்டரி நேச்சர்ஸ் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உண்டானது தான். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் வந்துட்டார், எனக்குள்ளே ஆண்டவர் இயேசு வந்துட்டார்னா நான் அவருக்குள்ளே புது சிருஷ்டியாக மாறணும். அவர் இப்படியாக யோசிச்சுட்டு இருந்தார், இந்த உலகத்துக்கு உண்டானதை பற்றியாக யோசிச்சுட்டு இருந்தார். அவர் எதை பற்றி யோசித்தார், அவர் யோசிக்கிற விதம் எப்படி இருந்தது, அவர் மற்றவங்கள பார்க்குற விதம் எப்படி இருந்தது, மற்றவங்களை நேசிக்கிற விதம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு நாளும் அவர் நேரத்தை எப்படி செலவழித்தார், யாருக்கு மகிமையாக செலவழித்தார், மற்ற ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ள வழியில் செலவழித்தார், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணார், மற்றவங்கள ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார், நான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு உட்காந்துருவோம், இப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். புரிஞ்சிட்டிங்களா? ஸோ மறுரூபப்படலை அப்படின்னா ரட்சிப்புங்கிறது கிடையாது, பரலோகம் கிடையாது. ஆண்டவர் இயேசு பிறந்துட்டதுனால இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை. நாம் மறுரூபப்படணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சூரியன் வந்துட்டார்னா, ஒளி நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, நமக்கு என்னாகும்? 2:3 சொல்லப்பட்டிருக்கு, யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் திசையில் பாளையம் இறங்கினார்கள். ஏன்? ஆண்டவர் எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூத கோத்திரத்தில். ஸோ யூதாவின் மூலமாகத்தான் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது, யூதாவின் மூலமாக தான் ரட்சிப்பு வந்தது. அப்போ நமக்குள்ளே அந்த ஒளி வந்தார்னா, அந்த அன்பை நம்ம தரித்து கொண்டோம் அப்படின்னா, அநேக பேருக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். அடுத்தது யோசுவா 10:13 பார்த்தோம்னா, ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் வரைக்கும் சூரியன் அவர்கள் மீது தரித்து நின்றது. பிசாசோட எல்லா கிரியைகளையும் நம்ம ஜெயிச்சு முடிக்கிற வரைக்கும், பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறி நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் சூரியன் நம்ம மேலே தரித்து நிற்பார், நம்ம கூடவே இருப்பார். சொல்லிட்டார், இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது எல்லாம் உங்களுக்கு இருக்கும், உபத்திரவம் இருக்கும், இச்சை இருக்கும், தடுமாற்றம் வரும், இடரல் வரும், சறுக்கி விழுதல் வரும், எல்லாம் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் எல்லாத்தையும் ஜெயித்தேன். அப்பேற்பட்ட சூரியன் அவர் நம்ம மேலே தரித்து நிற்கும் பொழுது நாம் எல்லாத்தையும் ஜெயிப்போம். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவனுடைய எல்லா சதிகளையும் ஜெயிப்போம், அவனுடைய கிரியைகளை ஜெயிப்போம், அவனுடைய யோசனைகளை ஜெயிப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக வந்தாலும் ஜெயிப்போம், அது நம்ம மூலமாக வந்தாலும் ஜெயிப்போம். இயேசு நம்ம மேலே தரித்து நிற்பார். ஹலே லூயா.